ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. உன் பிதர் ராஜ்ய சொத்து ஜாக்கிரதையாக இருக்கிறதா என்று கேட்டார்கள் ஸ்ரீ பெரியவாள் அந்த பக்தரை பார்த்து. பெரியவா உத்தரவுப்படி அதை பத்திரமாக பூஜை அறையில் வைத்திருக்கிறேன் என்றார் பக்தர். ஸ்ரீ பெரியவாள் என்ன சொத்து தெரியுமா என்று தொண்டர்களை கேட்டுவிட்டு, வெறும் கல்லும் மண்ணும் தான் பிதர் ராஜ்ய சொத்து என்று கூறி வந்தவரை கேள் என்றார்கள். அங்கிருந்த அணுக்கு தொண்டர் வந்தவரை கேட்க அவர் சொன்னார், தலைமுறை தத்துவமாய் வந்த வீட்டை விட்டு விட்டதா பெரியவாளிடம் சொன்னேன். பெரியவாள் உடனே அது நாராயண ஐயர், ஆதிசேஷய்யர், முத்துராமையர், சுப்ராமையர், ராமசாமி ஐயர் பரம்பரையில் ரொம்ப காலம் தலைமுறையாக உள்ள வீட்டை விற்றுவிட்டாயே, என்ன காரியம் செய்தாய், ஏன் இப்படி உனக்கு தோன்றியது என்றெல்லாம் கேட்டார்கள். ஏதோ தவறு நடந்துவிட்டது, பையன்களின் சம்சாரம் எல்லாம், கிராமத்தில் வீடு நிலம் எதற்கு என்று சொன்னார்கள், அதனால் விட்டுவிட்டேன் என்று பெரியவாளிடம் சொன்னேன். உங்கள் பிதர்ராஜ்ய சொத்தின் வீட்டில் உள்ள ஒரு கல்லையும் அங்கிருந்து ஒரு பிடி மண்ணையும் உன் வீட்டிற்கு எடுத்து வா, பித்ருக்கள் ஞாபகம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றார்கள் பெரியவா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.